அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 212 இந்தியர்கள் தாயகம் வருகை தந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த இஸ்ரேல் மற்றும் அந்த ஹமாஸ் பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட அந்த தாக்குதல் ஆனது கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நெருங்குகிறது. கடந்த 7ஆம் தேதி கடந்த வாரம் சனிக்கிழமை இந்த தாக்குதல் ஆனது போராண்டு தொடங்கியது. திடீரென நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் போர் காரணமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே திகைத்து போயினர் என்று கூற வேண்டும். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் அங்கு இந்தியர்களும் அங்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அங்கு சிக்கியிருக்கின்றார்கள். ஸோ அவர்களையும் மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் அங்கு தீவிரம் போராண்டு தீவிரமடைந்த சூழலில் தான் இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்டு வருவதற்கான ஆபரேஷன் அஜய் திட்டத்தை வந்து இந்தியா புதன்கிழமை அதாவது 11ஆம் தேதி தொடங்கியது. ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிரான இஸ்ரேல் போரை தொடர்ந்து நீடித்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலை தான் இஸ்ரேலின் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா ஹமாஸ் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி ஆதரவும் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த மோதல் வெடித்தவுடனே மத்திய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதுபோல் அது மட்டுமில்லாமல் ஒரு அமைச்சகத்தின் சார்பில் ஒரு ஹெல்ப்லைன் எண்களும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தேவைப்படும் உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக அந்த ஹெல்ப்லைன் எண்களும் அறிவிக்கப்பட்டது. ஸோ மோதலின் 5வது நாளில் தான் இந்தியா வந்து ஆபரேஷன் அஜய் திட்டத்தை தொடங்கியது. இந்த ஆபரேஷன் அஜய் என்பது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த இந்திய குடிமக்களை திருப்பி இந்திய நாட்டிற்கு அங்கிருந்து அனுப்பக்கூடிய நடவடிக்கையாகும். அவர்களை இந்தியா மீட்டுக் கொண்டு வருவதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகும். ஸோ இந்த திட்டத்தின் மூலம்தான் சிறப்பு விமானங்கள் மூலமாக இந்தியர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கிருந்து திரும்பி வர விரும்பும் இந்தியர்களுக்கு இந்த நடவடிக்கையின் மூலமாக அவர்களை இந்தியா அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் கிட்டத்தட்ட மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் தொழில் உள்ளவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் கூட சுமார் ஒரு 18,000 இந்தியர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதன் அடிப்படையில் தான் அங்கு டெல் அகில இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்ட இந்தியர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தொடர்பான இந்த திட்டம் தொடர்பான தகவலானது அனுப்பப்பட்டது. ஸோ இந்த சூழலில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் எல்லாமே தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. ஸோ இந்த சூழலில் தான் தற்பொழுது முதற்கட்டமாக இஸ்ரேலில் இருந்து 212 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலமாக அவர்கள் நேற்று மலையிலேயே அங்கு சிறப்பு விமானமானது சென்று அங்கிருந்து கிளம்பி தற்பொழுது இன்று காலையிலேயே ஆகிறது 6 மணி அளவில் முதற்கட்டமாக 212 இந்தியர்கள் சிறப்பு விமானத்தின் மூலமாக தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையம் வந்திருந்த அவர்களை வந்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுக்கு வரவேற்பளித்தார். இந்த சிறப்பு விமானத்தின் மூலமாக அந்த 212 பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களும் இருப்பதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு டெல்லி விமானத்திலிருந்து வெளியே வருவதாக இல்லை, இங்கு இருந்த டெல்லி விமானத்தில் இருந்தபடியே அவர்கள் தமிழகத்திற்கு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு இருந்து வந்து இருக்கின்றார்களோ அந்த சொந்த ஊர்களுக்கு அவர்கள் செல்வதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இஸ்ரேலில் மாறி இருக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய அந்த உதவி கோரக்கூடிய இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று உதவி கோரக்கூடியவர்கள் அனைவரையுமே இந்தியாவிற்கு மீட்டு வருவதற்காக இந்த சிறப்பு ஆபரேஷன் அஜய் திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள் அனைவரும் மீட்டுக் கொண்டு வரும் வரையில் அந்த நடவடிக்கை இந்த திட்டமானது தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தற்பொழுது முதல் சிறப்பு விமானமானது 212 பேருடன் இந்தியர்களுடன் தற்பொழுது நம்ம இந்திய நாட்டிற்கு திரும்பியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களை மீட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக. நான் குறிப்பிட்டது போல தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் 20க்கும் மேற்பட்டவர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதற்கான நடவடிக்கையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.